அஸ்ட்ராலஜி இதெல்லாம் போய் நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சஸ் எல்லாம் சொல்கிறாங்களே, இது உண்மையா? நாங்கள் நினைக்கிறது தான் நடக்கும் அப்படின்னா, ஏற்கனவே என் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை ஜோதிடர்கள் கரெக்டாக சொல்கிறாங்களே அது எப்படி? அதாவது ஃப்யூச்சரில் இதுதான் உன் லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அதை நாம் நம்புகிறோம். அதனால் ஃப்யூச்சரில் நாம் நம்பினதுனாலேயே அது உண்மையிலேயே நடக்க ஆரம்பிச்சிருது. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறீங்க, ஃபைன், இதை விட்டுடுங்க. அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் பேசிக் படி நீங்கள் எதை நம்புறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால் அஸ்ட்ராலஜியில் ஃப்யூச்சரில் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நாங்கள் நம்புகிறோம், அது நம்புறதுனால நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, ஃபைன், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பாஸ்டில் நடந்ததை கரெக்டாக சொல்கிறாங்களே, இது எப்படி? இதில் எப்படிங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபார்ம் ஆகுது? பாஸ்டில் நடந்த விஷயத்தை கரெக்டாக எக்ஸாக்டாக எப்படிங்க அஸ்ட்ராலஜியில் சொல்ல முடியும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த கேள்விக்கான விளக்கத்தை தான் நான் கொடுக்க போகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, நாம் அஸ்ட்ராலஜி பற்றியும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றியும் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அப்படி இருந்தாலும் நிறைய எக்கச்சக்கமான நியூ ஸ்டூடெண்ட்ஸ், என் பர்சனல் கிளாஸில் புதுசாக ஜாயின் பண்ணக்கூடிய புது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்னோடய ஜாதகப்படி அவரும் நானும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமாக சண்டை வரும்னு சொல்கிறாங்க. அவர் நல்லா ஜாப் கிடைக்காம போயிடும், உன்னால் அவருக்கு வேலை இல்லாமல் போயிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு திருமண பொருத்தம் இல்லை அப்படிங்கிறதுக்காக பேரண்ட்ஸ் வந்து இதை ஸ்டாப் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து திருமண பொருத்தம் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் மேரேஜ் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பல கொஸ்டின்ஸை வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான குழப்பத்தில் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ஆனது பயனுள்ளதாக இருக்கும். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் கோர்ஸ் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி உங்ககிட்ட யாராவது ஒரு ஜோதிடர் உன் வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க, அதை பிலீவ் பண்ணுறதுனால தான் அது ஃப்யூச்சரில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது பழைய கதை. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கரெக்டுங்களா? சொன்னாங்க, அதை நம்ம நம்பணும், அப்போ அது ஃப்யூச்சரில் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கரெக்டுங்களா? ஆனால் பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக சொல்கிறாங்களே அது எப்படி அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை இந்த வீடியோவின் மூலமாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இங்கே தான் பிரெயினுடைய ஃபில்டர் சிஸ்டம் அப்படிங்கிற கான்செப்ட் ஒன்று ஓப்பன் ஆகுது. எஸ், இப்போது விஜயலக்ஷ்மி, நீங்கள் நம்பின எல்லாருமே உங்களை ஏமாத்திருப்பாங்க, கடைசி நிமிஷத்தில் நீங்கள் தோற்று போயிருப்பீங்க, நடந்துதா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. எஸ், என் லைஃப்பில் யாரெல்லாம் நான் ரொம்ப அதிகமாக பிலீவ் பண்ணி என்னை ஏமாத்துனாங்களோ அதை எல்லாத்தையும் இப்போது என்னுடைய ஃபில்டர் சிஸ்டமானது கொண்டு வந்து எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிரும். அண்ட் தென் லைஃப்பில் நிறைய விஷயத்துக்காக நீங்கள் காத்துட்ருப்பீங்க, ஆனால் அது எல்லாமே உங்கள் கைமீறி போயிருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஈகராக வெயிட் பண்ணி காத்துட்ருந்த விஷயங்கள் நம்ம கைமீறி போச்சோ அதெல்லாம் இப்போ ஃபில்டர் பண்ணி நம்மளுடைய ஃபில்டர் சிஸ்டம் நமக்கு கொடுக்கும். அடுத்தது, நிறைய ஏமாற்றத்துக்கு பிறகு நிறைய கற்றுட்ருப்பீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், ஆமாம், நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃபில்டர் சிஸ்டம் நமக்கு நினைவுபடுத்துதல் பண்ணும். ஸோ பாஸ்டில் இருக்கக்கூடிய பதிவுகள் எங்கே சேவ் ஆகியிருக்கும், நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நம்ம பிரெயினில் ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் ஒன்று இருக்குது. இதுதான் நம்மளுடைய பாஸ்ட் மெமரிஸ், நம்மளுடைய கற்பனையில் உருவான மெமரிஸ், இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி திரைப்படம் போல் வச்சுருக்கோம், சேவ் பண்ணி. ஓகேங்களா? பெரும் தரவு இருக்கு இல்லையா, ஹார்ட் டிஸ்க், அந்த மாதிரியான ஒன்று தான் இந்த ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற பார்ட். ஸோ இந்த ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற பார்ட்டுக்குள்ள நாம் ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில் அது தேடி ஃபில்டர் பண்ணி நமக்கு கொடுக்கும்
கரெக்டுங்களா? ஏற்கனவே நான் 10th ஸ்டாண்டர்டில் இந்த விஷயத்த படிச்சிருக்கேன் அப்படின்னு ஞாபகப்படுத்தி பார்க்குறீங்க இல்லையா? ஏற்கனவே எனக்கு தெரியும் ஏபிசிடியில் வந்து சிக்கு அப்புறம் டி தான் அப்படின்னு ஞாபகப்படுத்தி பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே ஹிப்போ கேம்பஸில் இருக்கக்கூடிய ஃபில்டர் சிஸ்டத்துடைய கான்செப்ட் தான். புரிஞ்சுதுங்களா? ஸோ உங்கள் வாழ்க்கையில் காதல் காமனானது, ஆசைகள் காமனானது, காத்திருத்தல் காமனானது, ஓகேங்களா? துரோகம் காமனாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? நம்பிக்கை துரோகம் இருக்கும். ஸோ இது எல்லாமே எல்லாருடைய லைஃப்லையும் நடக்கும். ஸோ ஜோதிடரை நீங்கள் எப்போ தேடி போகிறீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒன்று, நீங்கள் வயசு பிள்ளையாக இருப்பீங்க, இப்படி 20 வயசு 25 வயசில் இருப்பீங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் 30 வயசில் ஒரு குழந்தைய பெற்றுட்ருப்பீங்க. இல்லை 40 வயசில் 2 குழந்தைக்கு அம்மாவாகவோ அப்பாவாகவோ இருப்பீங்க. இல்லை 50 வயசில் வாழ்க்கையில் தோல்வியுற்றோ அல்லது ஜெயிச்சோ இருப்பீங்க. ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை காமனாக நீங்கள் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, அதை தாண்டி தான் வந்திருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ ஃபில்டர் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, துரோகம் அப்படின்னோடனே என் ஃப்ரெண்டு துரோகம் பண்ணுது, என் ஹஸ்பண்ட் துரோகம் பண்ணுது, என்னுடைய சிஸ்டர் துரோகம் பண்ணுது, இதெல்லாமே ஞாபகம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? ஸோ ஃபில்டர் சிஸ்டம் இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு இதன் மூலமாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். அஸ்ட்ராலஜி, ஜோதிடம் அப்படிங்கிறது முற்றிலுமாக ஃபேக்கா? அப்போ எதுக்கு இந்த ஜோதிட கல்வி எல்லாம்? உலக நாடுகளே ஜோதிட கல்வி இருக்கே, அது எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்கன்னா, வேறு வேலை இல்லாமல்லாம் நம்மளுடைய பொன்னின் செல்வன் காலத்தில் இருந்தே நம்ம முன்னோர்கள் பிலீவ் பண்ணலை. புரிஞ்சுதுங்களா? அஸ்ட்ராலஜியை முற்றிலுமாக ஃபேக் அப்படின்னு முத்திரை யாராலையும் குத்த முடியாது. எந்த விதமான லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சாக இருந்தாலும் சரி, இல்லை சயின்ஸை கரைச்சி குடிச்சு உட்கார்ந்துட்டுருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்களாக இருந்தாலும் சரி, அஸ்ட்ராலஜி ஃபேக் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்திட முடியாது. காரணம் என்னென்னா, முழுசாக அஸ்ட்ராலஜி பற்றி படிக்காமல் நாம் பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு அது ஃபேக்குங்க, அவ்வளோதாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க, நம்பினீங்கன்னா அதான் நடக்கும். ஏஸ், அந்த இடத்துல நம்மளா நடக்கும். ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சயின்ஸையும் நான் சொல்லிடுறேன். அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இயங்குது, எதை பேஸ் பண்ணின ஒரு கல்வி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்பர்ஸ், கரெக்டுங்களா? 7ல செவ்வாய் 8ல ராகு. உனக்கு கண்டிப்பாக 3 மேரேஜ் ஆகும், 3 மேரேஜும் டிவோர்ஸ் ஆகிடும், கடைசியில் நீ சிங்கிளாக தான் இறந்து போவேன் அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு. 2வது, 9ல குரு, நீ பயங்கரமாக பக்காவாக வாழ்க்கை வாழ போகிற, செம்மையாக இருக்க போகிற, ராகுக்கே இது பெயர்ச்சியா, சூப்பராக இருக்க போகுது இந்த தடவை உனக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கட்டங்கள், அதாவது நம்பர்ஸை அடிப்படையில் வச்சு தான் அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. அதாவது இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் நாம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்ருக்கோம். ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை விட ஆல்ரெடி நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்கனவே எல்லாத்தையும் அப்ளை பண்ணி லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இதெல்லாத்தையும் விட்டு வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்காக தவறான அஸ்ட்ராலஜர்ஸை, அதாவது ஜோதிடக்காரர்களை நீங்கள் பிலீவ் பண்ணுறது ஃபேக். புரியுதுங்களா? அது வேஸ்ட்டும் கூட. ஓகே, ஜோதிடம் அப்படிங்கிறது நம்பர்ஸ் அடிப்படையில் தான் இயங்குது அப்படின்னு பார்த்தாச்சு. நம்பர்ஸ் அப்படின்னா என்ன? நம்மளுடைய பிரெயினுடைய வேவ்ஸுக்கு நம்பர்ஸ் தான் அடிப்படை அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். வேவ்ஸ் அப்படின்னாலே அது எண்கள் தான், கரெக்டுங்களா? அப்போது விதி அப்படிங்கிறது ஜோதிடம், கரெக்டுங்களா? மதி அப்படிங்கிறது எண்ணம், கரெக்டுங்களா? எண்ணம் அப்படிங்கிற விஷயம் வேவ்ஸ் அடிப்படையில் தானே இருக்குது. ஸோ அங்கேயும் என்ன நடக்குது? நம்பர்ஸை தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இதுதான் நடக்கும் அப்படின்னு விதியில் இருந்தது அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்களால், எண்ணங்கள் அப்படிங்கிற வேவ்ஸ்னால் அதை சேஞ்ச் பண்ணிக்க கூட நம்மளால் முடியும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ ஒரு நம்பரை அடிப்படையில் வச்சு தான் இந்த உலகமே இயங்கிட்டிருக்கு, மனித வாழ்க்கையே இயங்கிட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது விதியும் நம்பர்ஸ் தான், அதை சரி செய்யக்கூடிய, மாற்றி அமைக்கக்கூடிய நம்மளுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய வேவ்ஸ், அதிர்வலைகள், இதுவும் நம்பர்ஸ் தான். ஸோ நம்பரை வச்சு நம்பரை சரி செய்ய முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இதற்கு தான் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையே நம்மளுடைய முன்னோர்கள் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அஸ்ட்ராலஜியை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால்,
என்ன இருக்குது, எப்படி இருக்குது, எந்த காலத்தில் எதை செஞ்சால் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 20 வயசில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேன் ஆவீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஃபைன், எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, 25 வயசில் லாஸ் ஆகும், கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொன்னால் கேர்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. அதற்கு பதிலாக அதற்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உங்களுடைய எண்ணங்களை பயன்படுத்தி, உங்களுடைய மதியை பயன்படுத்தி அதற்கு வேறு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அதற்கான வேலைகளில் ஈடுபடுங்க. ஸோ நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி நடக்காமல் பெஸ்ட்டாக கூட நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 100% உங்களுடைய மதி விதியை வெல்லும். ஓகேங்களா, அதாவது இதுவரைக்கும் ஜோதிடம் பார்க்கவே இல்லை, நான் பார்த்ததும் இல்லை அப்படின்னா ஃபைன், விட்டுடுங்க, அதோட பார்க்கவே வேண்டாம். ஓகேங்களா, ஆனால் என் வீட்டில் இருக்கவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, எனக்கு பார்க்கணுன்னு தோணுது, நானே சின்ன வயசுலேருந்து அப்படி ஒரு மைண்ட் செட்டில் தான் வளர்ந்துருக்கேன், நான் வந்து ராசி பலன் பார்த்துட்டு தான் ஸ்கூலுக்கே போவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா பாருங்கள், தப்பு இல்லை, பாருங்கள். பட் அது அப்படி இருக்குன்னா அதை மாற்றிக்கிற மைண்ட் செட்டுக்கு வாங்க. இப்போ ராசி பலன் நிறைய பேர் பார்க்குறாங்க, ராசி பலனில் இன்பம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்பம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு போனால் கூட அது பார்த்துட்டு போன அதனால தான் அந்த நாள் முழுக்க இன்பமாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் லாஜிக்கை வச்சு நம்ம செட் பண்ணிடலாம். பட் அந்த இடத்துல நான் ராசி பலனே இன்றைக்கி பார்க்கல, ஆனால் இன்றைக்கி ஈவினிங் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து நான் பார்த்தேன் ராசி பலனில், அதில் இன்பம்னு இருந்துச்சு அப்படின்னோடனே அன்றைக்கி நடந்த குட்டி குட்டியான நல்ல விஷயம் இருக்கும் இல்லையா, குட்டி குட்டியாக நீங்கள் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க இல்லையா, அதை எடுத்து ஃபில்டர் பண்ணிவிட்டு பரவாயில்லையே இன்பம் நடந்திருக்கே அப்போ அஸ்ட்ராலஜி உண்மைதான் அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அஸ்ட்ராலஜிக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். துன்பம்னு போட்டிருக்கு, இன்னைக்கு துன்பம் வந்துடும், அந்த துன்பத்துக்கு நான் வந்து அடிப்பணிய போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, என்னை வந்து அந்த துன்பம் தாக்கிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப மிஸ்டேக்கான ஒரு விஷயம், புரிஞ்சுதுங்களா. மாறா அதற்கு பதிலாக துன்பம் அப்படின்னு இருக்கா, ஓகே இதை எப்படி நம்ம வந்து இன்பமாக மாற்றலாம் அப்படிங்கிற பேஸ்மெண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும், ஆப்டிமிஸ்டிக்காக நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடணும், புரிஞ்சுதுங்களா. ஸோ அஸ்ட்ராலஜியை பார்க்காதீங்க, அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது, நம்மளுடைய எண்ணம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு நம்மளால் மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத நம்புங்க. கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா. ஸோ அஸ்ட்ராலஜியை ஃபேக்குன்னு முத்திர குத்திட முடியாது. ஒரு வேளை நீங்கள் அஸ்ட்ராலஜியை பிலீவ் பண்ணாதவங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, பிலீவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மதியால் அதை மாற்ற கற்றுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன், பரவாயில்ல இதில் தப்பாக இருக்கா, நான் இப்போ பாசிட்டிவாக யோசித்து அந்த பிரச்சனையை நான் அழகாக சால்வ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க, அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன், ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். எந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.